ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகிட்டு ஒரு சிக்கன் ஃப்ரை தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். அதே மாதிரி இல்லாமல் இது மசாலா எதுவுமே வந்து இதிலேருந்து பிரிஞ்சு போகாது. ஆறுனதுக்கப்புறம் கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக அந்த மசாலா வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஈஸியாக வந்து எல்லா பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான். இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு வந்து போன்லெஸ் சிக்கனாக எடுத்துருக்கேன். அதை வந்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துருங்க, 2 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 4 to 5 சின்ன உள்ளி, ஒரு கொத்து அளவுக்கு மல்லிக்கீரை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் போட்டுட்டு இது கூடவே ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாட்டு நீங்கள் வந்து ஒரு 4 பல் பூண்டும் 1 துண்டு இஞ்சியும் போட்டுவிடுங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிடுங்க. இந்த மாதிரி அரைச்சி போடும்போது நம்ம வந்து பொறிச்சு எடுக்கும்போது அதில் அந்த மசாலா எல்லாமே அங்கங்கே தெரியும். அப்போ பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ இந்த அரைச்ச மசாலா வந்து நம்ம வந்து வச்சுருந்த சிக்கனில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுடுங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் பொடி, இது கலருக்காக தான். உங்களுக்கு வேண்டானா இதில் ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் நார்மல் வத்தல் பொடி போட்டுவிடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலா பொடி, இது எல்லாம் போட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணும்போது அந்த மசாலா எதுவுமே பிரிஞ்சும் போகாது, எல்லாமே அதிலே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து முட்டை வந்து போடுறோம். இப்போ ஒரு முட்டையை வந்து அடிச்சு ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டு இதே அளவில் நீங்கள் வந்து அரிசி மாவு போட்டுக்கிடலாம், அப்படி இல்லைனா மைதா மாவு கூட போட்டுக்கிடலாம். இப்போ ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா வந்து புளிஞ்சு ஊற்றிடுங்க. எல்லாமே ஊற்றிட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. எலுமிச்சம்பழம் போடும்போது நல்லா சிக்கன் வந்து சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் இப்போ நல்லா ஊறிட்டு ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துடலாம். நம்ம உள்ளி மசாலா எல்லாமே அரைச்சி போட்டதுனால ஃபஸ்ட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி தான் தெரியும், ஆனால் அது எல்லாமே பிரிஞ்சு போகாது. அது லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வந்து குக்காகி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சுடுங்க. அப்போ தான் நமக்கு ஆறுனதுக்கு அப்புறமா கூட நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடுங்க. சிக்கன் வந்து 1/2 அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறம் இந்த கருவேப்பிலையை போட்டுடுங்க. இப்போ வந்து நல்லா வந்து குக் ஆகிட்டு கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி பார்த்தாலே தெரியும். இப்போ இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் அடுப்புலேருந்து. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம மசாலா அரைச்சி போட்டதுனால அந்த வத்தல் கருவேப்பிலை அந்த ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. நீங்களும் இந்த சிக்கன் ஃப்ரையை வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துன்னு சொல்லி கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.